நீங்க இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அந்த நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்துக் கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்றார். ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரியேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு இஸ்ரியேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார்.